வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிடாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்தியா ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பெரும்பாலான மாநிலங்களில் தசரா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து மைசூரில் தசரா செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன்னா மைசூர் வந்து ஒரு ராயல் சிட்டி இல்லையா. இன்றைக்கு கூட அங்கே வந்து அரச குடும்பத்தினர் வந்து நிறைய வசிக்கிறாங்க அங்கே இருக்கிற பேலஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே தசரா ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த செலிப்ரேஷன் மூல அந்த வைப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முடிச்ச வரைக்கும் எங்கெல்லாம் முடிவோ அங்கெல்லாம் இந்த ஒரிஜினல் சவுண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸோட பார்த்து நீங்களும் என் கூட தசராவை மைசூரில் செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரயில் மியூசியம். இந்த ரயில்வே மியூசியம்லாம் இருக்கிற அந்த டாய் ட்ரெயினில் கூட அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ரெண்டு விதமான டெக்கரேஷன் மைசூர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சதுங்க. ஒன்று லைட்ஸில், இன்னொன்று வந்து ஃப்ளவர்ஸில். ஸோ லைட்ஸ்க்கு ஈக்குவலாகவே வந்து ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு மைசூர் பேலஸ். இதில் வந்து இந்த ரெட் கலரில் ஒரு இடம் தெரியுதுல்ல, அங்கே தான் வந்து ரொம்ப கிராண்டான தசரா ப்ரொசஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது அந்த காலத்தில் எப்படி கிங்ஸ் எல்லாம் அந்த தசரா செலிப்ரேஷனை அவங்களோட பேலஸில் பண்ணாங்களோ அதே தான் வந்து இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்க. பேலஸ்லையும் சரி, சாமுண்டி ஹில்ஸில் இருக்கிற அந்த டெம்பிள்லையும் சரி, யானையை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுறது வந்து தசராவில் மைசூருக்குனே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து எந்த அளவுக்கு டெக்கரேஷன்ஸும் செலிப்ரேஷன்ஸும் வந்து அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு கூட்டமும் அதிகமாக தான் இருக்கும். தசரா செலிப்ரேஷனுக்கு நீங்கள் மைசூர் போகணும், மைசூர் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் அங்கே வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தசரா முடிஞ்ச கிராண்ட் ப்ரொசஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே அப்படின்றதுனால பேலஸில் இந்த அளவுக்கு தான் கூட்டம் இருந்தது. பட் நீங்கள் தசரா அப்போ போகணும் அப்படின்னா ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அது 6000 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும் ஒரு டிக்கெட். அது வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டத்தில் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக நீங்கள் வந்து அந்த ப்ரொசஷன் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சப்போஸ் சிட்டிக்குள்ளேயே இருக்கிற பெரிய ஹைட்டான ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாலும் அந்த டெரஸில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடக்கிற ப்ரொசஷன் வந்து பார்க்கலாங்க. இந்த எலிஃபண்ட் ப்ரொசஷன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அது தவிர சிட்டி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக லைட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பில்டிங்ஸில் இருந்து ஃபுல்லாக அந்த ரோடு நடுவில் பெரிய பெரிய தோரணம்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து உங்களுக்கு லைட்ஸில் இருக்கும். 8:00 10:00 வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் வந்து இருக்கும் தசரா டைமில். ஸோ மெயினாக டூரிஸ்ட்லாம் வந்து நிறைய தசரா டைமில் வர்றதுக்கு காரணம் இந்த லைட் டெக்கரேஷன்ஸையும் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸையும் பார்க்குறதுக்காக தான். நிறைய இடத்துல வந்து நீங்கள் ப்ரையராக புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் ரைட்ஸ் கூடவே ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜெய்ப்பூர், உதய்பூர், ராஜஸ்தான்லலாம் எப்படி பேலஸ்லாம் பார்க்குறதுக்கு ஆர்டிடிசிலேருந்து ஒரு நைட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களே, அதே மாதிரி மைசூர்லேயும் இந்த தசரா லைட்டிங்ஸ்க்குனே வந்து நீங்கள் ஸ்பெஷலாக புக் பண்ணியும் போகலாம். மைசூர் பேலஸில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நைட்டு 7:00 7:05 வரைக்கும் உங்களுக்கு லைட்டிங்ஸ் இருக்குங்க. அண்ட் சண்டேஸில் மட்டும் நைட் 7:00 7:45 வரைக்கும் உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து தசரா தவிர மற்ற நாட்களில் நீங்கள் வந்து மைசூர் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பேலஸில் நீங்கள் லைட்டிங்ஸ் பார்க்க வேண்டிய டைம். பேலஸில் மட்டும் இல்லாமல் மைசூரில் நிறைய இடத்துல இந்த மாதிரி டோலை கடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டோன்னே டான்ஸ் ஆகணும்னு தோணும், அந்த மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வைப்ரேட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவில். இந்த லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுலேயும் வந்து உள்ளுக்கில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மைசூரில் இருக்கிற டெம்பிள்ஸ் பற்றி பார்க்குறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மைசூரில் இருக்கிற பிருந்தாவன் கார்டன். நார்மல் டேஸில் அண்ட் வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு இந்த டைமிங்ஸ் வாட்டர் ஃபவுண்டெயினோட டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் 7:30 வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள், இல்லை போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு போங்க. பட் தசரா டைமில் வந்து அந்த டைமுமே கூட உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து தசரா ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அங்கே சூப்பரான ஒரு வைப் இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
ஆல்சோ மைசூர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து மைசூர் தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்க்குனே வந்து தனியாக ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய க்யூட்டான ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் செஞ்சுருந்தாங்க. அதுவும் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நிறைய சிவன் அந்த மாதிரி தசரா ரிலேட்டடான கடவுள் இதெல்லாமே வந்து அதில் வச்சுருந்தாங்க. அண்ட் கார்ட்டூன்ஸ் கூட இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரயில்வே மியூசியம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. ரயில்வே மியூசியம்லேயும் கூட டிக்கெட் கவுண்டர் அந்த ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து அங்கே ஸ்டால்லாம் இருக்கும்ல, அங்கே கேன்டீன் அண்ட் அது தவிர அங்கே நம்ம வந்து சோனியாஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து தசரா டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பார்த்து பார்த்து அழகாக செஞ்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி பலூன்ஸ், ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த சாமி பழம்லாம் வச்சு காலையில் பூஜைலாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து அங்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மைசூர் பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஈவினிங் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலை, பட் 7 o'clock மேலே இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் அந்த டவரில் அந்த கிளாக் டவரில் அதுக்கப்புறமா அங்கே இருந்த அந்த கிங்கோட ஸ்டாச்சூவில் அதில் எல்லாத்துலேயுமே வந்து 7 o'clock மேலே உங்களுக்கு ஆன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைசூர் பேலஸ்குள்ளே இருக்கிற ஒரு டெம்பிள். இதில் வந்து இன்னொரு டெம்பிள் கூட இருந்தது, நான் பார்த்தது ரெண்டு தான். டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் எப்படி நம்ம 4 வாசல் இருந்தது, தாஜ்மஹாலுக்கு 4 வாசல் இருந்ததோ அதே மாதிரி மைசூர் பேலஸுக்கு 6 வாசல் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த 6 கேட்டில் எது வழியாக வேணால் நம்ம போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது, மைசூரில் தனியாக முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ அப்படின்னு கிடைக்கல, எல்லாமே கதமாக மட்டும்தான் அங்கே சேல் பண்ணாங்க. ஒருவேளை அது தசரா சீசனுங்கிறதுனால அப்படி இருந்ததா, இல்லை வந்து பொதுவாகவே வந்து அங்கே தனியாக எந்த பூவும் கிடைக்காம இப்படி கதமாக மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனால் வெறும் மல்லிப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி கனகாம்பரம், வரிக்கொழுதி இதெல்லாம் சேர்த்து வைக்கவும் ஜாலியாக தான் இருந்தது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது மைசூர் வாசலில் இருக்கிற குட்டி குட்டியான ஷாப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப க்யூட்டான மாலைலாம் இருந்ததுங்க. நம்ம வந்து வெஸ்டர்ன் வெஸ்ட்லாம் போடுற மாதிரி நிறைய அந்த கிளிட்டரிங் மாலை அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அந்த மருதாணி மெஹந்தி அச்சும் வந்து இருந்தது. கிறிஸ்டல் நெக்லேஸ் பிடிக்கும், கிறிஸ்டலில் கொலுசு போகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அங்கே நிறைய சாய்ஸஸ் இருந்ததுங்க. அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதெல்லாம் நானே செஞ்சுருந்ததுனால நான் அது பர்ச்சேஸ் பண்ணல, பட் ரொம்ப அழகான கலெக்ஷன் இருந்தது. அண்டு இது ஓவராலாக சொல்ல போனால் நம்ம இந்த தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமாலெல்லாம் ஒரு திருவிழா மூட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மூட், அந்த மாதிரியான ஒரு வைப் தான் அங்கே இருந்தது. இந்த தசரா வைப்பை கண்டிப்பாக மைசூரில் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கூட்டம் அதெல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும், பட் ஓரளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராவல் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா உங்களால் ரொம்ப கூட்டத்துக்குள்ளலாம் இல்லாமல் பட் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக அதே சமயத்தில் கொஞ்சம் கூட அந்த வைப்ரேஷனை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை கன்சியூம் பண்ணலாம். ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் இந்தியாவில் அப்படின்னா கண்டிப்பாக தசரா செலிப்ரேஷனுக்கு அது மைசூர் தான் நான் சொல்லுவேங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எப்படி நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க மைசூருக்கு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான இடத்த நீங்கள் என்னென்ன டைமிங்கில் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ வந்து அங்கே நீங்கள் கோவில் பார்க்கணும், அண்ட் அங்கே இருக்கிற ஃபிலோமினாஸ் கெத்தீட்ரல் பார்க்கணும், அண்ட் மார்க்கெட் பார்க்கணும், பேலஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன டைமிங்கில் போனால் உங்களுக்கு வந்து அது அழகாக இருக்கும், அந்த இடத்தோட அந்த ஃபீல் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்த வருஷத்தில் இல்லை வந்து இனி ஃபியூச்சரில் நீங்கள் வந்து மைசூரில் தசரா செலிப்ரேஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு அங்கே டபுளாக தான் ட்ரிப்புளாக தான் இருக்கும், எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். நீங்கள் வந்து ஆட்டோ இல்லை கேப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரயில்வே மியூசியமில் இருக்கிற டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, குலுலாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் கோலம்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒன்றே ஒன்று தான், இது ரொம்ப சிம்பிளான கோலம் நான் காட்டுறேன், பட் ரொம்ப அழகான கோலம்லாம் அங்கே வந்து நிறைய கோலம்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து தசராவுக்கு ஸ்பெஷல் மணி மாலாலாம் வச்சு நானே டிசைன் பண்ண துப்பாட்டா சும்மா காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த சொன்னல பேலஸில், ஐ மீன் பிருந்தாவன் கார்டனில் தோட்டக்கலையிலேருந்து பண்ண அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பண்ண டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாலே அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து தசரா டைமில் உங்களுக்கு அங்கே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும், ஓலாலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கொஞ்சம் நீங்கள் நார்மலாக என்ன பட்ஜெட் பிளான் பண்ணுவீங்களோ அதை விட டபுளாக ட்ரிபிளாக இல்லை 4-5 மடங்கு ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பல மடங்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுங்கள், இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ரேயராக
ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது அவசியம். இது வந்து இப்போ நான் காமிச்சது அங்கே இருக்கிற கோவில். மைசூர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம்ல இருக்கிற நிமிஷாம்பல் டெம்பிள் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து ஃப்ளவர் டெக்ரேஷன் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பட் கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து நாட் அலவுட் அப்படின்றதுனால என்ன அது ஒன்று மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் அந்த ஷாப்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப அது ஒரு கிராமம் அப்படின்றதுனால அந்த கிராமத்தோட தன்மை மாறாமல் இருந்தது. அங்கே விளைவிச்சு நிறைய பொருள்லாம் வந்து காய்கறி பழங்கள்லாம் வந்து வித்துட்ருந்தாங்க. டெரஸில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இப்படிதான் அந்த எல்லா பில்டிங்ஸ்லையுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸில் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தசரா 2024 மைசூரில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பண்ண யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.